ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் சிவிலிங் யூனிட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூனிட்டில் மேனுஃபேக்சரான இன்டர்லாக் பிரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வாலில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழே கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு பிளிந்த் பீம் போட்டிருக்கோம். ஆகர் பைல் யூஸ் பண்ணி பைல் போட்டு அதுக்கு மேலே வந்து பிளிந்த் பீம் போட்டு ஒரு லெவல் கடத்திட்டு அதுக்கு மேலே வந்து இன்டர்லாக்கில் டைரெக்டாக கட்டி கொடுத்துருக்கோங்க. இது வந்து ரா ஸ்ட்ரக்சர், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரா ஸ்ட்ரக்சர். இதை தாண்டி அந்த இன்பிட்வீன் சில பில்லர் திருப்பின இடத்துல வந்து பார்டர்ஸ் காட்டி, டாப்பில் ஒரு பார்டர் காட்டி, கீழே பிளிந்த் லெவல் பீமில் வந்து ஒரு பார்டர் காட்டுற ஒர்க்குங்க. இதுதான் ரா ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம், அது வீட்டுக்குள்ளே போய் காட்டுறோம். ஆக்சுவலாக இது வந்து வீட்டோட அவுட்டர் லுக்குங்க, இது மாதிரி ஃபினிஷிங் வரும். இந்த ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கீழே பைல் ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து காலம் ரைஸ் பண்ணி இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு, டாப்பில் ஒரு சீல் காங்க்ரீட் கொடுத்து அதையும் பார்டரிங் காட்டிட்டு ஒரு ஃபினிஷிங் லெவலில் கொடுக்குற ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக அரவுண்ட் இப்போ ரன்னிங் ஃபீட்டு நம்ம கோயம்புத்தூர் சர்க்கிளில் நியர் நம்ம பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா மலுமிச்சம்பட்டியில் இருக்குங்க. பிளான்ட்டை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம ரன்னிங் ஃபீட் 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறதுங்க. இது தாண்டி இதில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி பார்க்குறப்ப இன்னுமே மெருகேறி நல்லா நீட்டாக ஒரு காம்பவுண்ட் வால் ரெடி. இந்த ஒர்க்கு நமக்கு எதுவும் காம்பவுண்ட் வால் பர்பஸ்க்காக எதுவும் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் மற்ற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒர்க் முடிச்சு கொடுக்குறோங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்லாக்கிங்கில் பில்டிங் பண்ணணும் அப்படின்னாலும், பில்டிங் சம்மந்தமான டவுட்னாலும் கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்க. இது வந்து இன்னொரு சைட்டில் நம்ம காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டேஜில் எப்படி இருக்குன்றத இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நார்மலாக கீழே பிளிந்து பீம் போட்டு, இது லெவல் வந்து ரொம்பவும் அன்சேஃப்டாக இருந்த இடத்துல வந்து லெவல் கடத்தி கொண்டு போன ஒர்க்குங்க. சேம் இதே மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை நம்ம பிளான்ட்டு கிட்டே நேரில் விசிட் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கீழே பிளிந்து பீம் போட்டிருக்கோம், அதுலேருந்து மட்டம் கடத்தி மேலே கட்டடம் கட்டியிருக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சரி, டீட்டெயில் எதுனாலும் கீழே இருக்க நபருக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம், நம்ம இதனால ஃபர்தராக பேசிக்கலாம். இப்போ வந்து அந்த பழைய ஆக்சுவலாக முடிஞ்சு போன சைட் இருக்குங்களா, அந்த முடிஞ்ச சைட்டை வந்து மறுபடியும் ஒரு விசிட் கொடுக்கலாம். இப்போது டோட்டலாக 5 ஃபீட் ஹைட் உள்ள அந்த காம்பவுண்ட் வாலில் கீழே பிளிந்த் பீம், ஒரு 4.5 ஃபீட்க்கு வந்து வால் ரைஸ் பண்ணி பில்லர் கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம 1000 ருபீஸ் அந்த ரேட்டை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து 6 ஃபீட் 7 ஃபீட் அந்த ரேஞ்சில் நீங்கள் காம்பவுண்ட் வால் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, 1000 ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு அடிக்கு வந்து ஹைட் ஏறுது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 150 ரூபாய் அடிஷ்னலாக ஆட் ஆகும். இதை தெரியப்படுத்திக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த வேலை தான். நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயிலாக பேசி நம்ம ஒர்க் பண்ணலாங்க. Thank you for watching, friends. உங்கள் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இன் மை சேனல். தேங்க்யூ.